இப்ப நான் கண்ணை திறக்க போறேன், என் முன்னாடி வாங்க ராஜா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் எவ்வளவுதான் போராடினாலும் ஆண்டவரே தங்கள் சொந்த முயற்சியால் பின்பற்ற முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு நம்மை விட்டுக் கொடுத்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். I'm gonna make it.
மாறவே மாட்டாரா, அவர் மனமாறதுக்கு ஒரு மனுஷனே அல்ல இல்லையா. இங்க வந்து இவ்வளவு நேரம் வரையும் அமைதியா இருந்து இது ரசிச்சிருந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி, இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துக்கிறேன். இங்க வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்ச ப்ரோக்ராம் வந்து நம்ம பிள்ளைங்க சூப்பரா பண்ணாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்களுக்கு வெள்ளி தட்டு தரலாம், தங்கத்தட்டு தரலாம், பொன் தட்டு தரலாம். ஆனா இது கொடுக்கறதுக்கு வசதி நம்மள்கிட்ட இல்ல. அதனால நம்மள்கிட்ட இருக்கிற கை தட்டு கொடுக்கலாமா? நடித்துக்காங்க அந்த வார்த்தைகள், ஸ்தோத்திரம். அவங்க பாடினதான அந்த பாடலுடைய வரிகள், அவங்க நாடகம் நடித்ததான அந்த கருத்துள்ள நாடகம், பட்டிமன்றத்துல விசுவாசம் பெரியதா, அது அன்பு பெரியதா என்று சொல்லி பார்க்கும்போது அன்புதான் பெரியது என்று சொல்லி நல்ல ஒரு ஆண்டவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை நான் பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். இதனாலே நாம் பிள்ளைகள் மூலமாக கண்டுகளித்த ஒவ்வொரு காரியங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதம் கொடுக்கின்ற விசேஷமாய் ப்ரோக்ராம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இதை கற்றுக் கொடுத்த பிள்ளைகளை அத்தனை ஆசீர்வதிக்கணும். இங்கே நடனம் ஆடின, நாடகம் நடித்த, பட்டிமன்றத்தில் பேசின ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக தேசத்தில் எழும்பி அநேகரை ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் கடந்து கொண்டு வர ஸ்தோத்திரம். குட்டி எறும்பு எப்படி சுறுசுறுப்பாய் தன்னுடைய பொருட்களை சேர்க்கிறதோ அதே போல நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆத்மாக்களை சேர்க்கத்தக்கதா இந்த வருஷம் 2016 வருஷம் புறப்பட்டு போக கடந்து செல்ல அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் சுதரம் எல்லாரும் ஆண்டு நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஸ்தோத்திரம் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீர் மாறாதவர் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பாடல் மூலமாக, நடனத்தின் மூலமாக, நாடகத்தின் மூலமாக நடித்து காண்பித்தார்கள். ஆண்டவரே, இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், நடித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இந்த பொறுப்பட்டு நடத்தின அருமையான சகோதரியும் பட்டிமன்றத்தில் பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே சுற்றி இருக்கிற கிராமங்களிலே வல்லமையாய் உமக்காக அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த நிகழ்ச்சி ஆழமாய் பதிய, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் உண்டாக, ஒரு மறுரூபம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்படியே நீங்கள் செய்யப்படுகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.